Hi friends, in the Kaitholil Kalanjam channel, Bullion not use punny every flower pulla abdin Radata Pakaporo. If you can channel, subscribe panamirina, subscribe panikonga, kuda pakatal or bell button, click panikonga. In the video description, like panama friends, share pananga, marakama channel, subscribe panikonga. Nama wire kudela pura item, crochet work, macromic work, woolen work, yellame sales panro, wire kudela pura, animals, birds, yellame sales panro, theo paronga, contact panikate to conga. Contact number 86100709 81. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்றோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ண போறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம லேசி டேஸில எப்படி சிங்கிளா போட்டுட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டோமோ பாருங்க இந்த மாதிரி எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து புல்லியன் நாட்லயே நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் சிங்கிளா இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இத வந்து எப்படி வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இந்த பாருங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பாருங்க ரவுண்ட் போட்டுக்கோ அதுக்குள்ள இப்படி போட்டுக்கிறோம். இதுக்கு சென்டர்ல நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிரெஞ்ச் நாட் ஆட் பண்ணி போட போறேன். பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் போட்டுக்கிறோம். அந்த ரவுண்ட்ல வெளி பக்கத்துல உள்ள ரவுண்ட்ல இருந்து நீடில இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்க இந்த மாதிரி உள் பக்கத்துல இருக்க ரவுண்ட் வழியா இன்சர்ட் பண்ணிட்டு வெளி பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா அந்த ரவுண்டுக்கு நீடில கொண்டு போங்க. பக்கத்திலேயே நீடில இன்சர்ட் பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி பக்கத்துல தான் நீடில இன்சர்ட் பண்ணிக்கணும். உள்ள ரவுண்ட்ல பாருங்க வந்து இப்படி கொண்டு வந்துக்கணும். நீடில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 20 டைம் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் வேணாம், ரொம்ப லூஸாகவும் வேணாம். ஓரளவுக்கு மீடியமாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு பாருங்க இந்த மாதிரி கீழே தள்ளி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 20 டைம் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி கீழே லைட் லைட்டாக இறக்கி விடுங்க. இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து த்ரெட்டு வந்து வெளியில் வந்துடும். நீடிலேருந்து பாருங்க இந்த மாதிரி வெளியில் வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி வந்துடும். இப்போது இந்த இதை எப்படி டைட் பண்ணலான்றதை பார்ப்போம். இதை இப்படி பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை மட்டும் பிடிச்சி இப்படி டைட்டாக இழுங்க. பாருங்க இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிரும். இதே நீங்கள் பெரிய சைஸில் ஃப்ளவர் போட்டிருக்கீங்களா நீங்கள் 20 டைத்துக்கு மேலே நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல நீடில் அடிப்பகுதியில் இன்சர்ட் பண்ணிடுங்க. அதே இடத்துல பக்கத்துலேயே தான் இன்சர்ட் பண்ணணும், தள்ளி இன்சர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பாருங்கள் கொஞ்சம் தள்ளி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கேப் விட்டு போட்டுக்கோங்க. மேல் பக்கத்தில் கேப் இருக்கலாம், ஆனால் கீழ் பக்கத்தில் கேப் இருக்கக்கூடாது. இப்போது மேல் பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடியில் பாருங்கள் கேப் இல்லாமல் பக்கத்துலேயே தான் குத்தணும். ஒரு பின் பாயிண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கேப் இருக்கக்கூட இல்லாமல் பக்கத்தில் லைட்டாக ஒட்டின மாதிரியே கொடுத்துருங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 20 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இதே மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் 20 டைம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். இதே மாதிரி 20 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா த்ரெட்டை எப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா இதை டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கணும். இந்த த்ரெட்டு நாட் போட்டுக்கோங்க பார்த்தீங்களா, அதை பிடிச்சிட்டு அடியில் உள்ள த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் லாக் ஆயிரும். அவ்வளோதான். இதை உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிடுங்க. சென்டரில் உள்பக்கமாக பாருங்கள் கேப் இல்லாமல் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கேப் விட்டிங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை ஃபுல்லாக போடுற அளவுக்கு வராது. அதனால் சென்டரில் உள்ள ரிங்கில் வந்து கேப் கொஞ்சம் கம்மி விடாமல் போடுங்க. மேல் பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்பையும் பாருங்கள் அதே பின் பாயிண்ட் பின் அளவில் தான் கேப் இருக்கும். அடுத்த பின் உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு தான் கேப் இருக்கும். இப்போ இதையும் வச்சுட்டு 20 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 20 டைம் ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி தள்ளிவிட்டு எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே மேலே நாட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதை இப்படி பிடிச்சிட்டு கீழே உள்ள நாட் த்ரெட்டை வந்து இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும். இந்த மாதிரி கேப் விட்டுக்கணும். மேலே கேப் விட்டுக்கணும். கீழே பாருங்கள் பின் பாயிண்ட் அளவில் தான் நமக்கு வந்து கேப் இருக்கும். அந்த பின்னை இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுக்கிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம கேப் விட்டுருப்போம். இப்போ அடுத்து இன்சர்ட் பண்ணுறது பாருங்கள் அதே மாதிரி அடிப்பகுதியில் கொஞ்சம் லைட்டாக மேல் பக்கத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அடிப்பகுதியில் பாருங்கள் பின் அளவு தான் கேப் விட்டுருப்போம்.
இந்த மாதிரி தான். இதுக்கு பக்கத்தில் இத்தனோண்டு கேப்பில் தான் நம்ம வந்து இதை இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்க அவ்வளோதான், இதை 20 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 20 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நாட் போடுறதுக்கு இந்த மேலே உள்ளதை டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள் இப்போது அதே நம்ம எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணியிருந்தோமோ அதே இடத்துல தான் இன்சர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சென்டரில் உள்ள நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது, சென்டரில் உள்ள ரிங்கில் மட்டும் நல்லா நெருக்கமாக போடணும். அவுட்டரில் கூட கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போது சென்டரில் நெருக்கமாக போட்டதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளவர் வந்து வந்திருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளவரோட பாதி ஷேப்போடு நின்றும் மீத பாதி போட முடியாது. இப்போ இதே மாதிரி அடுத்தது மேல் பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் கொஞ்சம் கேப்பில் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு 20 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 20 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 20 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வெளியில் எடுத்துக்கணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ளவர் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு இழுத்து விட்றேன்றதை. இப்போது இதே மாதிரி போட்டுக்கோங்க. இன்னும் லைட்டாக பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எவ்வளோ நெருக்கமாக போட்டும் கேப் கொஞ்சமாக தான் இருக்குது. அந்த இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புல்லியன் நாட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும். 20 டைம் இந்த மாதிரி 20 டைம் வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஃப்ளவர் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு ஃப்ளவர் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புல்லியன் நாட் ஃபுல்லாகவே போட்டு ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புல்லியன் நாட்லேயே நம்ம வந்து இதுக்கு முன்னாடியும் நம்ம வெரைட்டிஸ் போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இதை ஒரு 3 டைம் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி 3 டைம் வெளியே எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் புல்லியன் நாட்டில் ஃப்ளவர் போட்டுட்டோம். இப்போ சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். லேசி டேசியில் இந்த இதில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். நம்ம ஏற்கனவே லேசி டேசி போடும்போது ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காததுனால நான் இப்போ தான் ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு இந்த இதில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறோம். பாருங்கள் இப்போ சென்டரில் குத்திட்டு வெளியில் எடுத்துட்டேன். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கிட்டேன். நீடில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இதை ஒரு 3 டைம் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு பக்கத்தில் லைட்டாக தள்ளி இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த இடத்த ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடணும். பாருங்கள் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வெளியிலே எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து விழுந்துருச்சு. இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கேப்பை ஃபுல்லாக என்ன பண்ணால் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியே நீங்கள் கேப்பை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தது அதே மாதிரி 3 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உள் பக்கத்தில் இந்த இதுக்கு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரெட்டை பிடிச்சிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் விடுவேன். அதையும் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் திரும்பவும் நீடில் அடிப்பகுதியிலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் 3 டைம் நீடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் நீடில் இருக்கணும். 1, 2, 3 டைம் உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அடிப்பகுதி வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வெளியில் எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பூங்கொத்து மாதிரி போட்டிருப்பேன். இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைனும் போட்டிருக்கிறோம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஃபில்லிங் தான். அதனால் நம்ம இந்த ஸ்பேஸை ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியே ஃபில் பண்ணிடலாம். திரும்பவும் பாருங்கள் 1, 2, 3 பக்கத்தில் இன்சர்ட் பண்ணி அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுங்க.
இப்போ இதே மாதிரி எடுத்தாச்சு. இதே மாதிரி ஃபுல்லாவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்க. ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி போட்டோம், ஃபுல்லா ஃபுல்லா ஃபில்லிங்க்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கிறோம். இல்லை பீட்ஸ் ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட இஷ்டம் தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரோட காம்பு பகுதியும் இலை பகுதியும் போட போறோம். இப்போ இந்த இடத்துல போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ண போறோம், இந்த இடத்துல ஹெரைன் போன் ஸ்டிச்சு. இப்போ ஸ்டெம் ஸ்டிச் போடுறதுக்கு அடிப்பகுதியில இருந்து நீடில இன்சர்ட் பண்ணி வெளியில எடுத்துக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இன்சர்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா இது ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா. பாருங்க, இது ரெண்டுக்கும் இடையில உங்களுக்கு காட்டுறேன், ஒன்று ரெண்டு. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள சென்டர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்ல நீடில இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்ல இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணி வெளியில எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்ததுக்கப்புறம் நீடில கொஞ்சம் தள்ளி கேப் இட்டுக்கோங்க. எந்த பக்கத்துலேருந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோமோ அதே இடத்துல இருந்து நீடில இப்படி வெளியில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே மாதிரி திரும்பவும் போட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கேப்பு, இந்த இடத்துல கேப்பு, கேப் விட்டுட்டு எந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க பாருங்க. முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கணும். முடிச்சிருந்த இடத்துல இருந்து தான் நீடில வெளியில எடுக்கணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெம் ஸ்டிச் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெரைன் போன் ஸ்டிச் போட போகிறோம். இப்போ லீஃபோட சென்டர்ல இருந்து பாருங்க, மேல் இந்த இடத்துல இருந்து நீடில வெளியில எடுத்துட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்ப அடிப்பகுதியிலையும் அதே மாதிரி போட்டுட்டே வாங்க. ஹெரைன் போன் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா நெருக்கமாக போட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி நெருக்கமாக போட்டுட்டே வரணும், மேலையும் கீழேயும் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டே வரணும். பாருங்க, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹெரைன் போன் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே இந்த லீஃப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஹெரைன் போன் ஸ்டிச்சை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த லீஃப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வேணும்னா அவுட்லைன் வந்து பேக் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நம்ம ஹெரைன் போன் ஸ்டிச்சுக்கான வீடியோ ஃப்ளவர் டிசைன் எல்லாமே போட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்க் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. வேணுன்றவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்க்கு பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்றதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி தான் எந்த அளவுக்கு சின்னதாக வேணுனாலும் நீங்கள் இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் சைடு போட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை இந்த இடத்துல போட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பேக் ஸ்டிச் போடுற மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் எம்போஸ்டாக உங்களுக்கு லீஃபோட டிசைன் வந்து தெரியும். பாருங்கள், இதே மாதிரி பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேக் ஸ்டிச்சை ஃபுல்லாகவே போட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நம்ம ஹெரைன் போன் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதோட ஃபோட்டோஸும் பாருங்கள். அதோட வீடியோ லிங்க் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சிடுறேன். இந்த ஃப்ளவரோட லீஃபையும் ஃபில் பண்ணிடுறேன். இப்போது ஹெரைன் போன் ஸ்டிச் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து லீஃப் டிசைன் போட்டிருக்கிறோம், ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறோம், காம்பு போட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புல்லியன் நாட் யூஸ் பண்ணி ஃப்ளவரோட டிசைனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி என்ன வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பூஜை கூட ஃப்ரேம் சேல்ஸ் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த வீடியோஸ் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.